Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல GM டயட்டோட செகண்ட் டே சவாலஞ்ச் தான் பார்க்க போறோம். இந்த செகண்ட் டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்க கூடிய ஃபுட் வந்து only vegetables மட்டும் எடுத்துக்க போறோம். இந்த வெஜிடபிள்ஸை நான் எந்தெந்த முறைப்படி எடுத்துக்கிட்டேன், நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கறத இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் கூட சேர்ந்து டயட் இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, செகண்ட் டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்ததுமே எம்டி ஸ்டமக்கில் 2 glass ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிக்கோங்க. ஹாட் வாட்டர்னால் கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணி கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் டீ காஃபி குடிப்போம் இல்லையா, அந்த ஒரு சூட்டில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 glass ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து எப்போயுமே குடிச்சிட்டு வருவேன். இந்த 2 glass ஆஃப் ஹாட் வாட்டரையுமே பார்த்திங்கன்னா ஒரே டைம் நான் எடுத்துக்க மாட்டேன். 1 glass குடிச்சிட்டு 1/2 hour கழித்து திரும்ப 1 glass குடிப்பேன். அதுக்கப்புறமா கேப் விட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா வாக்கிங் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போவேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸசைஸ் பண்ணேன், நேத்தி வந்து வாக்கிங் போயிருந்தேன், இன்றைக்கி எக்ஸசைஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஜிஎம் டயட் செகண்ட் டே ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் பொட்டேட்டோ வந்து இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு மட்டும்தான் சாப்பிடணும். உருளைக்கிழங்கை நீங்கள் வேக வச்சு சாப்பிடுங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணிலாம் நீங்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 2 எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். என்னோடது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்குது அப்படிங்கிறனால 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிக் சைஸ் கிடச்சிது அப்படின்னா 1 வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பொட்டேட்டோ தவிர வேறு எந்த ஒரு வெஜிடபிள்ஸையும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. பொட்டேட்டோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 glass ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிக்கோங்க. பொட்டேட்டோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு வந்து தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துலேயே 1 glass வந்து தண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ நீங்கள் எடுத்து குடிச்சிக்கோங்க. பொட்டேட்டோவில் நான் உப்பு சேர்த்து தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சப்போஸ் உப்பு சேர்க்காமல் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்காமல் கூட சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போது நான் 2 பொட்டேட்டோவும் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். இப்படி தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா போச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்காக என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:00 போல் எடுத்துக்கிட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக் பார்த்திங்க அப்படின்னா 11:30 போல் வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் சேர்க்கலை, ப்ளெயினாக அப்படியே வந்து வெள்ளரி பிஞ்சை சாப்பிட்டு வந்தேன். இது கூட 1 glass ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்தேன். என்னோடய ஜிஎம் டயட்டில் ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பயங்கரமான ஹெட்ஏக் இருந்ததுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அடிக்கடி எனக்கு வந்து ஹெவியான பசி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிஎம் டயட்டோட செகண்ட் டே எனக்கு சுத்தமாக இல்லை. நான் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு ஹெட்ஏக் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடிக்கடி பசிக்காமல் எனக்கு வந்து செகண்ட் டேல இருந்தது. ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு பசிச்சிச்சோ அப்போ மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தேன். ஜிஎம் டயட்டோட செகண்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா 10-12 glass ஆஃப் வாட்டர் வந்து நம்ம குடிச்சிருக்கணும். அதை நீங்கள் எப்பப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சில பேர் கேட்குறீங்க ஜிஎம் டயட் இருக்கும்போது நான் எப்போ வந்து வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் ஜிஎம் டயட் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎம் டயட் பார்த்தீங்கன்னா 7 days நம்ம இருக்க போகிறோம். 7 days முடிச்சுட்டு 8th நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். 2 times மட்டும்தான் நீங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கீங்கன்னு செக் பண்ண போகிறீங்க. அதுக்கு இடையில நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போய் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்ருக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா சில நேரம் அதிகமாக இருக்கும், சில நேரம் கம்மியாக இருக்கும். இந்த டயட் இருக்கும்போது நீங்கள் 2 times மட்டும்தான் உங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னோடய லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வண்டர் சூப் தான் குடிக்க போகிறேன். ஜிஎம் டயட் இருக்கும்போது செகண்ட் டே கண்டிப்பாக நம்ம அந்த சூப் குடிக்கணும். டயட் இருந்தால் மட்டும்தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மலாகவே வீட்டில் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிட்டு வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தெந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிக்குமோ அந்த காய்கறிகளை சேர்த்து நீங்கள் வந்து சூப் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய காய்கறிகள் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து கொடை மிளகா இருக்கும் இல்லையா அது எடுத்திருக்கேன்,
ஒரு பெரிய சைஸ் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்கிட்ட அவைலபிளாக இருந்தது. ஸோ இதை வச்சு நான் சூப் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சூப் ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க முட்டைக்கோஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வண்டர் சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் வந்து 1 tablespoon ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஆயில் சேர்க்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேபேஜ், அதை ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சூப் ரெடி பண்ணும்போது நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, அதுவும் குறிப்பாக ஜிஎம் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப்பில் வந்து கேரட்டும் க்ரீன் பீஸும் சேர்த்துக்காதீங்க. நீங்கள் கேரட்டும் க்ரீன் பீஸும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாவது வந்து வெஜிடேபிள்ஸ் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இல்லை நார்மலாக இருக்கும்போது இந்த சூப்பில் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கூடயே குடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தால் போதுமானதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை குக்கரில் மூடி போட்டு விசில் விட போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அடுத்ததாக நான் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறேன். 1 தக்காளியில் 1/2 தக்காளி மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம வெறுமனே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஆல்ரெடி நம்ம டயட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பச்சையாக சாப்பிடுன்னு சொன்னால் நம்மளால் முடியவே முடியாது. ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க, அதுக்குன்னு ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கீங்களோ அதை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 tablespoon அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 1 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணிக்கோங்க. 2 கட் பண்ணதை நீங்கள் கீறி போட்டு இதை சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா முழு மிளகு இருக்கும் இல்லையா, அந்த முழு மிளகை 1-5 மிளகு எடுத்துக்கோங்க. அதை இந்த சூப்பு கூட சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்குறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் குக்கரை மூடி போட்டு நல்ல 3 விசில் வர மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப் நல்லா ரெடியாகி வந்திருக்கும். இதை நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். என்னோடய லன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப் தான் எடுத்துக்க போகிறேன். நம்ம ஜிஎம் டயட் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சூப் வந்து சாப்பிட்டே ஆகணும். இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் கூட எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது காய்கறிகளை நிறுத்திட்டு வெறும் சூப் மட்டும் எடுத்து குடிக்காதீங்க. இந்த காய்கறிகளோடு சேர்த்து நீங்கள் வந்து சூப் பிடிச்சிட்டு வாங்க. அப்போ தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சூப்பை நீங்கள் ஏர்லி மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் இந்த சூப் வந்து குடிச்சிட்டு வரலாம். லன்ச்செல்லாம் முடித்ததுக்கப்புறம் 4:00 போல் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து நான் வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 6:30 வந்து இந்த சூப்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை வந்து 6:30 போல் நான் வந்து சாப்பிட்டு வந்தேன். டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 9:00 போல் சாப்பிட்டேன். டின்னருக்கு நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை நல்லா வேக வச்சு உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதை வந்து நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தண்ணி குடிங்க. அந்த 1 டே கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக 10-12 glass வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிச்சிருக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஹாட்டாக சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னா 1 green tea குடிக்கலாம், இல்லைனா பிளாக் டீ குடிக்கலாம். அதுவுமே இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டர் 1 glass குடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. இப்படி தாங்க என்னோடய டே 2 வந்து நான் கொண்டு போனேன். என்னோடய ஜிஎம் டயட்டோட டே 2 பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்தேன். ஸோ நீங்கள் எப்படிலாம் வந்து ஃபினிஷ் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.